யார் அழைச்சு போனார் எனக்கு தெரிஞ்சு, அவர் யாரை சந்திச்சாருன்றதுனால அதிகாரப்பூர்வமா எனக்கு தெரியாம இருக்கலாம், ஆனால் அந்த சந்திப்புக்கான ஏற்பாடுகளை செய்தது பிஜேபி தான். ஆட்சி கவிழும் சூழல் வந்தால் முதல்ல மாதிரி ஓடோடி வந்து காப்பாற்ற மாட்டாங்க, கவிழ்றத வேடிக்கை பார்ப்பாங்க, கவர்னர் ஆட்சி அமல்படுத்திட்டு அதன் மூலமாக மறைமுகமாக பிஜேபி ஆட்சியை. ஓபிஎஸ் அவர்கள் தர்ம யுத்தம் 2.0 நடத்த போறாரா? செயற்குழுவில் பேசிய அத்தனை பேரும் எடப்பாடி தான் முதலமைச்சர் வேட்பாளர், அவரை இன்னைக்கே முடிவெடுத்து அறிவிக்கணும் தான் பேசினார். அவர் வகிக்கிற பதவி, தேர்தல் நெருங்குகிற போது அவர் சார்ந்திருக்கிற சமுதாயம், இந்த இரண்டும் தான் ஒரு வகையில செயற்குழுல ஓபிஎஸ்க்கு வெற்றியை கொடுத்திருக்குன்னு நான் சொல்லுவேன். ஓபிஎஸ்ஸின் சம்மதத்தோடு அந்த அறிவிப்பு வெளிவந்தான்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஓபிஎஸ் அவ்வளவு ஒரு குறுகிய கால இடைவெளியை டெட்லைனா வச்சிருக்க சம்மதிக்க மாட்டார். ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் தங்களுக்குள்ள ஏமாத்திக்கிறாங்க, அல்லது ரெண்டு பேரும் சேர்ந்து அதிமுக தொண்டர்களை தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்ற முயற்சிக்கிறார்களோ அப்படிதான் நான் பார்ப்பேன். அந்த அக்டோபர் 7 அதிமுக உடைய போகிறதா? சசிகலாவை முழுமையாக எடப்பாடியால் நிராகரிக்க முடியாது. ஓபிஎஸ் நீங்க சாதாரணமா எடப்போடாதீங்க, அவர் இப்ப அடிப்பட்ட புலி மாதிரி இருப்பார். தான் நம்ப வைத்து கழுத்தறுக்கப்பட்டதாக அப்படிங்கிற அப்படி நினைப்பான ஒரு வார்த்தையை நான் பயன்படுத்தினேன் இல்லையா, அது நிஜம்தான். இதே கேபி முனுசாமி வைத்து எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தான் அப்படிங்கிற அறிவிப்பை 7 வெளியிடலாம், ஆனால் பிரச்சனை அதோடு தீராது. இன்னைக்கு ஓபிஎஸ் அவமானப்படுகிறார் என்றால் அதுக்கு 99% ஓபிஎஸ் தான் காரணம். இந்த இரண்டு பேரை கட்டி மேய்க்கிறதுக்கு ஒருத்தர் வேணும் இல்லாம போயிட்டாங்கிற போது தான் சசிகலாவும் தினகரனும் நினைவு பெறுவார். அது எவ்வளவு தூரம் சாத்தியம்? தினகரனை அழைத்து டெல்லியில என்ன பேசினார்? 2021 அதிமுக முதலமைச்சர் வேட்பாளராக யார் இருப்பாங்கன்னு நீங்க கணிக்கிறீங்க சார்? தமிழின் நம்பர் 1 அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் கொடி பறக்குது நிகழ்வில் நடந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மூத்த ஊடகவியலாளர் மரியாதைக்குரிய திரு எஸ் பி லட்சுமண் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி சார் நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், மகிழ்ச்சி. இந்த கொரோனா பெருந்தொற்று காலத்துல அனைவரும் இல்லத்தில் இருந்தபடியே பேச வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். இன்னும் அது நீட்டிப்பு செஞ்சிருக்கிறாங்க தமிழக மாநில அரசு. சோ அந்த அடிப்படையில இந்த கொரோனா காலம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் தமிழக அரசியல்ல ரொம்ப முக்கியமாக அதிமுகவுல ஒரு மிகப்பெரிய உருவாகி இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. எப்போதுமே நீங்க தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 4 மேலாக அதிமுகவை கூர்ந்து கவனித்து வரக்கூடிய ஒரு அரசியல் விமர்சகர் அப்படிங்கிற அடிப்படையில எப்போதுமே பொதுக்குழுவுக்கு தான் நிறைய முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதிமுகவிலே நம்ம பார்க்கும்போது. ஆனா செயற்குழுக்கு இவ்வளவு முக்கியத்துவம், இவ்வளவு பரபரப்பு, வாத பிரதிவாதங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. எதனால அது நடந்திருக்குது? ஓபிஎஸ் அவர்கள் தர்ம யுத்தம் 2.0 நடத்த போறாரா? நீங்க சொன்னது நிஜம்தான். அண்ணாதிமுக வரலாறு மற்றும் விதிமுறைகளை பாத்தீங்கன்னா அண்ணாதிமுகவின் ஆன்மா என்பது பொதுக்குழு தான், செயற்குழுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கிடையாது. பொதுக்குழு கூடுகிற போதெல்லாம் ஒரு மணி நேரம் முன்னாடி செயற்குழு ஒரு பேரளவுக்கு நடக்கும், பொதுக்குழுவில் என்னவெல்லாம் பாதிக்க போறோம்னு 2 விளக்கி சொல்லிட்டு அப்படியே போய் பொதுக்குழுல உட்காருவாங்க. இதுதான் நடைமுறை. நேற்றுக்கும் கூட செயற்குழு, நேற்று முன்பு நடந்த செயற்குழுவை கூட தீர்மானங்களை வடிக்கிற போது முக்கியமான தீர்மானங்கள் எதுவும் அதுல நிறைவேற்றப்படல. வழக்கமா அரசை பாராட்டுறது அந்த மாதிரி விஷயங்கள் தானே தவிர, இப்ப ஹாட் டாபிக்னு சொல்லப்படுகிற அந்த முதலமைச்சர் வேட்பாளரை பத்தி செயற்குழுவில் விவாதிக்கிற விஷயமும் அது அல்ல. ஆனால் ஏன் விவாதிக்கப்பட்டதுன்னா, பல்வேறு சங்கடங்களுக்கு இடையில இந்த ஆட்சியை காப்பாற்றி 4 நிறைவு செய்ய போகிறார் எடப்பாடி பழனிசாமி. அப்ப இப்படியெல்லாம் நான் கொண்டாந்து காமிச்சேன்னு தொடர்ந்து என்னையே மீண்டும் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிங்க அப்படின்னு அவரும் அவருடைய ஆதரவாளர்களும் விரும்புறாங்க. அதுல ஓரளவுக்கு அவங்க தரப்பு நியாயமும் இருக்கு. ஆனால் இந்த அவசரம் ஏன்னா, ஆட்சி அதிகாரம் இன்னும் 7 இருக்கு, அந்த அதிகாரம் தன்னிடம் இருக்கிற போதே அந்த பயம் கலந்த மரியாதை, மரியாதை கலந்த பயம் கட்சிக்காரர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் மாவட்ட செயலர்களுக்கும் தலைமை கழக நிர்வாகிகளுக்கு தன் மீது அந்த பயம் இருக்கிற போதே, மரியாதை இருக்கிற போதே அறிவிச்சுட்டா நல்லதுன்னு எடப்பாடி நினைக்கிறார். அப்படி அவருடைய எண்ணத்துக்கு வழிமொழிகிற மாதிரிதான் செயற்குழுவில் பேசிய அத்தனை பேரும் எடப்பாடி தான் முதலமைச்சர் வேட்பாளர், அவரை இன்னைக்கே முடிவெடுத்து அறிவிக்கணும் தான் பேசினாங்க. அதற்கு மாறாக அல்லது அந்த வார்த்தையை அப்படியே சொல்லாத ஜேசிடி பிரபாகரன், மனோஜ் பாண்டியன் ரெண்டு பேரும் கூட ஓபிஎஸ் அறிவிக்கணும்னு சொல்லல. ரெண்டு பேரும் கலந்து பேசிட்டு ஒரு முடிவு எடுத்து அறிவிங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆக இவ்வளவு ஆதரவு இருந்தும் கூட எடப்பாடியால் அப்படி ஒரு தீர்மானத்தை போட முடியல. தான் விரும்பியபடி மற்றவர்களை வைத்தோ அல்லது தானே கூட அந்த அறிவிப்பை செய்யவும் முடியல. காரணம், ஓபிஎஸ் என்கிற ஒற்றை நபர். நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வரேன்,
ஓபிஎஸ் தர்ம யுத்தம் நடத்திய போது அவருக்கு இருந்த ஆதரவு இப்போ துளி கூட கிடையாது. அவர் தனிநபர் தான் எண்ணிக்கையின் அடிப்படையில. ஆனால் அவர் வகிக்கிற பதவி, தேர்தல் நெருங்குகிற போது அவர் சார்ந்திருக்கிற சமுதாயம், இந்த இரண்டும் தான் ஒரு வகையில செயற்குழுல ஓபிஎஸ்க்கு வெற்றியை கொடுத்திருக்குன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவர்கள் இருந்த வேகத்துக்கு அன்னைக்கே வெளியில வந்து இபிஎஸ் தான், எடப்பாடி பழனிசாமி தான் எங்களுடைய அடுத்த முதலமைச்சர் வேட்பாளர் என்கிற அறிவிப்பை செஞ்சிருக்க முடியும், செஞ்சிருக்கிற மாதிரிதான் காட்சிகள் நடந்தது. ஆனாலும் ஓபிஎஸ்னுடைய அந்த ஒட்டுக்கட்டை வெற்றி பெற்று அன்னைக்கு எதையுமே அறிவிக்க முடியாம போயிடுச்சு. ஓபிஎஸ் அப்படி என்ன சொல்ற, நாம அணிகளாக இரண்டு அணிகளாக பிரிந்திருந்த போது என்னை வந்து சந்தித்தார் அமைச்சர்கள் தங்கமணியும் வேலுமணியும். ரெண்டு விஷயம் சொன்னாங்க, வழிகாட்டுதல் குழு ஒன்று அமைப்போம், 11 பேர் கொண்ட குழு அமைப்போம். பன்னீர்செல்வம் ஓபிஎஸ் அணி சார்பாக 5 பேர், எடப்பாடி சார்பாக 6 பேர், 11 பேர் கொண்ட வழிகாட்டுதல் குழு அமைப்போம், முக்கியமான பிரச்சனைகளை அந்த குழு முடிவெடுக்கட்டும். ரெண்டாவது, இப்போது நடந்து கொண்டிருக்கிற ஆட்சி இப்படி நடக்கட்டும், அல்லது குறைஞ்சபட்சம் 2.5 வருஷத்துக்கு எடப்பாடி இருக்கட்டும், அடுத்த 2.5 வருஷம் நீங்க முதலமைச்சரா இருக்கன்னு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நான் அதை ஏத்துக்கல, இல்ல எடப்பாடியே தொடரட்டும், இந்த 5 ஆண்டுகளும் அவரே தொடரட்டும்னு நான் கிட்டத்தட்ட தியாகம் பண்ணினேன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறேன். ஆனால் இந்த வார்த்தையை ஓபிஎஸ் சொல்கிற போது செயற்குழுவில் உடனடியாக எழுந்து தங்கமணி மறுப்பு தெரிவித்தார். உங்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய போது நாங்கள் முதலமைச்சர் வேட்பாளரை பத்தி சொல்லல அப்படின்னு சொல்றார். எடப்பாடி தனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிற போது என்ன சொன்னார், பேச்சுவார்த்தையில் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியவே தெரியாது, பேச்சுவார்த்தையில நான் இல்லை அப்படின்னு சொல்லி கலந்துக்கிறார். அப்போ ஓபிஎஸ் தான் நம்ப வைத்து கழுத்தறுக்கப்பட்டதாக நினைக்கிறார். அந்த கையறு நிலையில தான், அந்த நிலையையும் தாண்டி தான் வகிக்கிற அந்த பதவியை வச்சு இப்ப முடிவெடுக்க வேண்டாங்கிற அந்த பாயிண்ட் ஏத்துக்க வச்சு செயற்குழு முடிக்க வச்சார். சார் என்ன சந்தேகம், நான் இப்ப வரைக்கும் கட்சிக்கு அவர் தான் சார் ஒருங்கிணைப்பாளர், எடப்பாடி ஒருங்கிணைப்பாளர் தானே? ஆமா, அந்த ஒருங்கிணைப்பாளர் என்கிற அந்த அந்தஸ்தை வச்சுக்கிட்டுதான் அந்த ஒற்றை நபராக அதை சாதிச்சு காமிச்சார் ஓபிஎஸ். அவரு உள்ளறைக்குள்ள போய் கொஞ்ச நேரம் பேசினதா சொன்னாங்க, அதுலயும் எதுவும் பெருசா சமாதானமானதா தெரியல. ஆனால் வெளியில வந்து பத்திரிகையாளர்களை சந்தித்த துணை ஒருங்கிணைப்பாளர் கேபி முருசாமி, அக்டோபர் 7ஆம் தேதி நாங்கள் முதலமைச்சர் வேட்பாளரை அறிவிப்போம் அப்படின்னு சொன்னது ஓபிஎஸ்இன் சம்மதத்தோடு அந்த அறிவிப்பு வெளிவந்துச்சான்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஓபிஎஸ் அவ்வளவு ஒரு குறுகிய கால இடைவெளியை டெட்லைனா வச்சிருக்க சம்மதிக்க மாட்டார். எனக்கு கிடைச்ச தகவல் படி அது ஓபிஎஸ்இன் சம்மதத்தோடு அறிவிக்கப்பட்ட தேதி அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 7ஆம் தேதிக்குள்ள நீங்க சமாதானம் ஆகி எடப்பாடியை ஏத்துக்கலைன்னா அந்த 15 தீர்மானங்களை இறுதியா பாத்தீங்கன்னா கட்சியில யார முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிப்போம் அப்படிங்கறதுல கூடி பேசி ஒருமனதாக தான் முடிவை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னும் போது அதுல எந்த சிக்கலும் இல்லாத போலதான் தெரியுது. சரி, ஒரு மனதா பேசுறதுக்கு தானே 5.5 மணி நேரம் பேசுனீங்க, ஏன் ஒரு முடிவுக்கு வர முடியல சொல்லுங்க. அவரவர் பார்வையில நியாயமா இருக்கலாம், வெளியில இருந்து பார்த்தா தங்களுடைய சுயநலத்துக்காக கட்சியை இப்படி வீதிக்கு கொண்டு வந்து நிறுத்தணுமாங்கிற அடிப்படை கேள்வி அண்ணாதிமுக தொண்டர்கள் மத்தியில எழுமா எழாதா? எழுந்துடுச்சு. அவர்களுக்கு ஒரு வகையில சோர்வை கொடுத்துருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். இவர்கள் உள்ள அறையில் பேச வேண்டியதை எல்லாம் முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் தாங்கள் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் அந்த கட்சி பதவியை மறந்துட்டு ஒருவருக்கு ஒருவர் காரசாரமாக பேசிக்கொண்டார்கள். நான் இந்த ஆட்சிக்காக எவ்வளவு தியாகம் செஞ்சிருக்கிறேன், எதையோ விட்டு கொடுத்தேன், அம்மா ஆட்சிக்காக தான், அம்மா தான் என்னை அடையாளப்படுத்தினார்லாம் சொன்ன போதே கோபமாக குறுக்கிட்ட முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, என்னங்க அம்மா அம்மான்னு சொல்றீங்க, அந்த அம்மா ஆட்சிக்கு எதிரானதாங்க நான் நம்பிக்கை தீர்மானம் கொண்டது போது நீங்க எதிர்த்து ஓட்டு போட்டீங்கன்னு ஒருங்கிணைப்பாளர் என்கிற மரியாதையும் கடந்து தன்னுடைய நியாயமான கோபத்தை வெளிப்படுத்தினார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. நீங்க அம்மா தான் அடையாளப்படுத்தினான்னு சொல்றீங்களா? இல்ல, உங்களை அடையாளப்படுத்தினது சசிகலா தான், உங்களை முதலமைச்சர் ஆக்கியது சசிகலா தான், என்னை முதலமைச்சர் ஆக்கியது சசிகலா தாங்கிற உண்மையை போட்டு உடைத்தார் எடப்பாடி பழனிசாமி. ஓபிஎஸ் மீது இருந்த கோபத்தை காப்பிக்கிறதுக்காக பொது மேடைகள்ல கடந்த 2 ஆண்டுகளாக நான் ஒரு சுயம்பு, தொண்டர்கள் தான் என்ன தேர்ந்தெடுத்தாங்க, தொண்டர்கள் தான் என்ன உருவாக்கினாங்க, எம்எல்ஏக்கள் தான் என்ன முதலமைச்சர் தேர்ந்தெடுத்தாங்க, சசிகலா அல்ல என்று சொல்லிக் கொண்டிருந்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் மீது இருந்த கோபத்தில் உண்மையை போட்டு உடைத்தார். அவர் வெளிப்படுத்திய இன்னொரு உண்மை, உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு நடக்குது இல்லையா, இந்த அரசுக்கு எதிராக வாக்களித்த ஓபிஎஸ் உள்ளிட்ட 11 எம்எல்ஏக்கள் பதவி பறிக்கணும்ன்ற வழக்கு. அந்த வழக்கின் தொடர்ச்சியாக ஒரு மாதத்துக்கு முன்பாக தன்னுடைய விசாரணையை சபாநாயகர் தனபால் தொடங்குவதற்கு சில வாரங்கள் முன்பாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஒரு கடிதம் அனுப்பினார் சபாநாயகருக்கு. ஓபிஎஸ் உள்ளிட்ட 11 எம்எல்ஏக்கள் இந்த அரசுக்கு எதிராக எதுவுமே செய்யல, அதனால அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஒரு தன்னிலை விளக்கிற மாதிரி ஒரு கடிதம் அனுப்பினார். அப்படி ஒரு கடிதத்தை அதிகாரப்பூர்வமா அனுப்புவதற்கு அவருக்கு சட்டத்துல இடம் கிடையாது, முதலமைச்சருக்கு அந்த அதிகாரம் கிடையாது. அவர் கட்சியுடைய தலைமை பொறுப்புல இருந்து அந்த கடிதத்தை எழுதியிருக்கலாம், அப்போது கட்சியின் தலைமை பொறுப்புல இருந்தவர் சசிகலா. ஆனாலும் ஒரு முதலமைச்சர் என்கிற ஸ்தானத்தில் தன்னிலை விளக்கமாக அந்த கடிதத்தை அனுப்பினார். அந்த கடிதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகளுக்கு முரணாக நடந்த உண்மையை செயற்குழு ஒத்துக்கிட்டார். இந்த அரசுக்கு எதிராக ஓபிஎஸ் உள்ளிட்ட 11 எம்எல்ஏக்கள் வாக்களித்தது நிஜம் என்கிற அந்த நிஜத்தை சொல்லி கோபத்தை வெளிப்படுத்தினார்
எடப்பாடி பழனிசாமி. இவ்வளவு வாக்குவாதங்கள், கசப்பான வார்த்தைகளை சூடாக பரிமாறிக்கொண்ட பிறகு 10 நாளைக்குள்ள எப்படி சார் சமாதானம் ஆவாங்க? ஆகட்டும், ஆகுறதை பத்தி நமக்கு ஒண்ணும் இல்லை. ஒருவேளை நாங்க சமாதானம் ஆகிட்டோம்னு சொன்னால், நான் கடந்த நீங்க சொன்ன மாதிரி கடந்த 30 ஆண்டுகளாக தமிழ்நாட்டு அரசியலை, குறிப்பாக அண்ணாதிமுக அரசியலை, இன்னும் குறிப்பாக கடந்த 3 ஆண்டுகளாக இவர்கள் இருவருடைய அரசியலை நான் கவனிச்சு வரது வச்சு சொல்றேன், நான் அதை முழுசா நம்ப மாட்டேன். ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் தங்களுக்குள்ள ஏமாத்திக்கிறாங்க, அல்லது ரெண்டு பேரும் சேர்ந்து அண்ணாதிமுக தொண்டர்களை தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்ற முயற்சிக்கிறார்களோ அப்படின்னு நான் பார்ப்பேன். இல்ல சார், என்னுடைய வெளிப்படையான கேள்வி என்ன, அக்டோபர் 7 அதிமுக உடைய போகிறதா? இல்ல, உடையும்லாம் எடுத்துக்க முடியாது சார், இன்னொரு பிளவுக்கு வழிகோல மாட்டார். எப்படி தோணுது அப்படின்னா, சசிகலா அம்மையாராலதான் நீங்களும் அடையாளப்படுத்தப்பட்டீர்கள், நானும் அடையாளப்படுத்தப்பட்டேன் அப்படின்னு ஒரு இடத்துல வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. அதே ஒரு இடத்துல மறுக்கிறாரு திரு ஓபிஎஸ் அவர்கள். அப்படின்னும் போது சசிகலா வருகையை கண்டு இல்லை, அவருடைய வருகை நம்ம அதிமுக சலசலப்பை ஏற்படுத்தும் நீங்களும் சொல்லியிருந்தீங்க ஏற்கனவே அப்படின்னா, அவருடைய வருகையை கண்டு அஞ்சுகிறாரு எடப்பாடி பழனிசாமி? இல்ல, அப்படி இல்ல, அது அச்சம்னு நம்ம கொச்சைப்படுத்தி கூட சொல்ல வேண்டாம். ஆனால் நிச்சயமாக ஒரு தாக்கம், ஒரு சங்கடம், ஒரு சலனம் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கும். ஏன்னா நான் நன்றி உணர்ச்சிங்கிற வார்த்தையை பல நேரங்களில் சொல்லிட்டு இருக்கிறேன். சாதாரண மனிதனுக்கே ஒரு நன்றி உணர்ச்சி இருக்குங்கிறது ஒரு அடிப்படை நியாயம் என்கிற போது, தன்னை பல பேர், தான் சார்ந்த சமுதாயத்தை சேர்ந்த பல எம்எல்ஏக்களை ஏத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிற உண்மை தெரிந்திருந்தும், தன்னை முதலமைச்சராக தேர்ந்தெடுத்த சசிகலாவின் மீது அவருக்கு இன்னும் நன்றி உணர்ச்சி இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த பின்னணிகள், பிஜேபியினுடைய அழுத்தம், இதெல்லாம் ஒரு காரணமா வச்சு எடப்பாடி சசிகலாவை தள்ளி வைத்திருக்கலாம். ஆனால் சசிகலா வெளியே வரப்போகிற இந்த நேரத்தில் அவரை முழுமையாக, சசிகலாவை முழுமையாக எடப்பாடியால் நிராகரிக்க முடியாது. இதேதான் ஓபிஎஸ்க்கும், தன்னை அரசியல் வேணா அவங்க அறிமுகப்படுத்தாம இருக்கலாம், ஆனால் அதிகார அரசியல் ஒன்று இருக்கு இல்லையா, ஜெயலலிதாவிடமே தன்னை போய் அறிமுகப்படுத்தி, யார் முதலமைச்சர் என்கிற கேள்வி வருகிற போது தினகரனால், டிடிவி தினகரனால் அடையாளப்படுத்தப்பட்டு ஜெயலலிதாவால் அறிவிக்கப்பட்ட தினகரனுக்கு, ஐ மீன் ஓபிஎஸ்க்கு, தினகரன் உள்ளிட்ட சசிகலா குடும்பத்தினர் மீது இன்னமும் நன்றி உணர்ச்சி இருக்கும்னு நான் நம்புறேன். இடையில துரோகின்னு பேசிக்கிட்டாங்களே, விரோதின்னு பேசிக்கிட்டாங்களே, ஓ சேர்க்கவே மாட்டோம், ஒதுக்கி வச்சு ஒதுக்கி வச்சா சொன்னாங்களா, நீங்க கேட்கலாம். அரசியல்ல இதெல்லாம் புளித்து போன உதாரணங்கள். அரசியல்ல நிரந்தர நண்பனும் இல்ல, நிரந்தர பகைவனும் இல்லைங்கிறது இந்த சண்டைகளுக்கும் பொருந்தும் தான் நான் பாக்குறேன். சோ அந்த நன்றி உணர்ச்சிங்கிற அந்த ஒற்றை வார்த்தை சசிகலாவுடைய வரவு நெருங்குகிற இந்த நேரத்தில் மீண்டும் துளிர்த்தால், யார் முதல்ல போய் சசிகலா கிட்ட நெருங்குறங்கிற அந்த போட்டி எழுந்தாலும் ஆச்சரியப்பட மாட்டேன் எடப்பாடிக்கும் ஓபிஎஸ் இடையில. சார், இப்ப ரொம்ப குறிப்பா பாத்தீங்கன்னா, ஓ பன்னீர்செல்வம் நேற்றுல இருந்து பாருங்களேன், தொடர்ந்து தன்னுடைய ஆதரவாளர் சந்திக்கிறது, அவங்கள்ட்ட பேச்சு கொடுக்கறது அப்படின்னு, ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமியும் அமைச்சர்கள் போய் பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னும் போது, வெளியில இருந்து பார்க்கக்கூடிய மக்கள், ஆஹா அடுத்து ஒரு பிளவு ஏற்பட போது ரெண்டு கேங்கா பிரிய போறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரத்தானே செய்யும். இந்த நகர்வுகளை ஒரு அரசியல் தலைமையாக இருந்து செய்வது சரின்னு நினைக்கிறீங்களா? இல்ல, நீங்க மக்கள் ஒரு வார்த்தையை பயன்படுத்துறீங்கன்னு நினைக்கிறேன். மக்களுக்கு இதை பத்தி துளி கூட கவலை கிடையாது அருண். என்னன்னா, இன்னைக்கு ஒரு குடும்பமும் கொரோனாவால பாதிக்கப்பட்டிருக்கு, பொருளாதார ரீதியாக, சமூக ரீதியாக, குடும்ப சூழல் ரீதியாக. வேலை பார்த்தா வேலை இழந்திருக்கிறான், பாக்குற வேலை தொடர்ந்தா சம்பளத்தை பாதி இழந்திருக்கிறான், நெருங்கின சொந்தங்கள் இழந்திருக்கிறாங்க, தங்கள் குடும்பத்திலே ஒருத்தர் இறந்திருக்கிறாங்க, நெருங்கிய சொந்தங்கள் இறந்த போது போய் பார்க்க முடியலன்னு பல்வேறு விதமான கொரோனாவை மையப்படுத்திய மன வேதனை இன்னைக்கு தமிழ்நாட்டின் ஒவ்வொரு குடும்பத்தையும் வாட்டிக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துல அண்ணாதிமுக என்ன நடக்குது, திமுக என்ன நடக்குது, அடுத்து யாரு ஆட்சி, நம்மள அடுத்து ஆளை யாரு ஆள போறா அப்படிங்கிற கேள்விக்கெல்லாம் இப்போது பதில் தேடுகிற, பதில் சொல்கிற நிலையில் தமிழ்நாட்டு மக்கள் இல்லை. நாங்க ஒரு சர்வே எடுத்தோம், இப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்கன்னு யார் சொன்னாலும் நம்பாதீங்க, அது ஒரு ஹம்பக். சர்வேக்கு பதில் சொல்ற நிலைமை இன்னைக்கு மக்கள்கிட்ட கிடையாது. அந்த அடிப்படையில சொல்றேன், இப்போ அண்ணாதிமுக நிலநடுங்கிறத பத்தி மக்களுக்கு துளி கூட கவலை கிடையாது. ஆனால் முதல் கவலை யாருக்கு இருக்கும், நான் முதல் சுற்றுலே சொன்ன மாதிரி அண்ணாதிமுக தொண்டர்களுக்கு அந்த வேதனை இருக்கும், இப்படி வெளிப்படையா அடிச்சுக்கிறாங்களே. அப்ப இந்த 3 வருஷமா நாங்க ராமர் லக்ஷ்மணர் சின்ன மருது பெரிய மருது அப்படின்னு சொன்னாலும் பொய்தானா அப்படிங்கிற கேள்வி, நியாயம் கலந்த கேள்வி அண்ணாதிமுக தொண்டர்கள் மத்தியில இன்னும் எழுந்திருக்கும். இப்படி வெளிப்படையாக அடிச்சுக்கணுமா? அது தேர்தல் நெருங்குகிற போது பிரதான எதிர்கட்சியான திமுக ஆட்சியை பிடிக்கின்ற ஒரு பரவலான கருத்து இருக்கிற போது, இப்படி ஒரு பலவீனமான சூழலுக்கு அண்ணாதிமுக தள்ளப்படணுமாங்கிற அந்த யதார்த்தமும் ஆதங்கமும் கலந்த கேள்வி அண்ணாதிமுக தொண்டர்கள் மனித இப்போது முழுமையாக ஆக்கிரமிச்சிருக்கும். இதை தலைவர்கள் உணர்ந்திருந்தாங்கன்னா அன்னைக்கு செயற்குழுல இவ்வளவு வெளிப்படையா அடிச்சுக்கிற மாதிரி பேசியிருக்க மாட்டாங்க வார்த்தைகளா. இல்ல, உண்மையிலேயே மனநிலை தான் என்ன சார்? ஏன்னா அவருடைய நகர்வுகள் பார்க்கும் போது ஒரு அச்சத்தை கொடுக்குது. ஏற்கனவே மத்தியில் ஆளக்கூடிய பாஜகவினரால் தான் வந்து இந்த இரண்டு அணிகள் வந்து இந்த இரண்டு கோஷ்டிகள் ஒன்று சேர்க்கப்பட்டன. இப்ப மீண்டும் அவருடைய அணுகுமுறையை, அவருடைய ஆலோசனைகளை கேட்பதற்கு முனைந்து கொண்டிருக்கிறார் ஓபிஎஸ் சொல்றாங்க. செய்தியாளர்கள் கேட்கும் போது தேவைப்படும் போது நான் செய்த சந்திப்பை கண்டிப்பா கூட்டுவேன் அப்படிங்கிறாரு. இதெல்லாம் ஏதோ சமிஞ்சையை கொடுக்குது.
ஏன்னா ஓபிஎஸ் நீங்க சாதாரணமா இடப்படாதீங்க. அவர் இப்ப அடிபட்ட புலி மாதிரி இருப்பார். தான் நம்ப வைத்து கழுத்தறுக்கப்பட்டதாக அப்படிங்கிற அப்படி நினைப்பான்னு ஒரு வார்த்தையை நான் பயன்படுத்தினேன் இல்லையா, அது நிஜம்தான். ஏன்னா பிஜேபியில குறிப்பாக பிரதமர் மோடி சொன்ன பிறகுதான் அவர் போய் அணிகளை இணைச்சார். கட்சி நலனுக்காக போய் இணைங்க அப்படின்னு சொல்ல எனக்கு துணை முதலமைச்சர் பதவி கூட வேண்டாம்னு தான் சொன்னேன், பிரதமர் மோடி தான் இல்ல இல்ல ஏத்துக்குங்கன்னு சொன்னார். சரி, இந்த அரேஞ்ச்மெண்ட், இந்த ஏற்பாடு இந்த 5 ஆண்டுகளுக்கு தான், அடுத்த 5 ஆண்டுகளுக்கு வேற ஏற்பாடு அப்படின்னு தான் ஓபிஎஸ் ஒரு ஒரு தடவையும் தன்னை சந்திக்க வருகிற அமைச்சர்கள் தங்கமணி வேலுமணி போன்றவர்கிட்ட சொல்றார், பூட்டி அறைக்குள் நடக்கிற கூட்டங்கள்லையும் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். அந்த வார்த்தைகளுக்கு மாறாக அடுத்த 5 வருஷத்துக்கும் எடப்பாடி தான் சொல்ற போது அவர் காயப்பட்டிருக்கிறார். அப்ப அவர் என்ன செய்வார்? ஒன்னு, தன்னிடம் இருக்கிற அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வார். ரெண்டாவது, வழிகாட்டுதல் குழு அமைக்க சொல்லி நானும் சொன்னேன் அவங்களும் சொன்னாங்க, ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டு பொதுக்குழுல தீர்மானமாகவே போட்டு 2.5 ஆண்டுகளுக்கு மேல ஆன பிறகும் வழிகாட்டு குழுவை ஏன் அமைக்க மறுக்கிறார் எடப்பாடி அப்படிங்கிற கேள்வியோடு, அது தொண்டர்கள் மத்தியில பயங்கர வரவேற்பு பெறும் ஏன்னு நான் சொல்றேன். இப்போ அந்த கேள்வியோடு ஒரு நீதி கேட்டு ஒரு பயணத்தை தொடங்கலாம், அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்த கையோடு. அல்லது உங்கள் பேச்சை நம்பிதானே நான் இப்படி இணைப்புக்கு சம்மதிச்சேன், இப்ப அவர்கள் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு இதே ஏற்பாடுன்னு சொல்றாங்களே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் கலந்த கேள்வியோடு, கண்ணீரோடு, கோரிக்கையோடு டெல்லிக்கு பயணமாகி தான் ஏற்கனவே சந்தித்த பிரதமர் மோடி உள்ளிட்ட பிஜேபி தலைவர்களை சந்தித்து தன்னுடைய குமுறலை கொட்டலாம். அடுத்ததாக ஒரு சான்ஸ், வருகிற சில மாதங்களில் வரவிருக்க வெளியே வர இருக்கிற சசிகலாவை சந்தித்து அல்லது அவருடைய ஆதரவை பெற்று இன்னொரு முறை முதலமைச்சர் வேட்பேன். உங்களுடைய தேர்வு தான் கடந்த காலங்கள், நானே தொடர்றேன், கட்சியை நீங்களும் தினகரனும் நடத்துங்க அப்படின்ற ஒரு ப்ரொபோசல கூட வைக்கலாம், நமக்கு தெரியாது. இப்படி பல ஆப்ஷன் ஓபிஎஸ் கிட்ட இருக்கிற போது எடப்பாடி என்ன நினைப்பாருன்னா, எடப்பாடிக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு, 7ஆம் தேதி ஓபிஎஸ்ஐ ஒதுக்கி வைத்து விட்டு அவருடைய கருத்துக்கு முக்கியத்துவம் தராமல் அல்லது இவ்வளவு மரியாதை கொடுத்து நீங்க ஒரு பதில சொல்ல மறுக்கிறீங்க அப்படிங்கிற அவர்கள் பார்வையில் ஒரு நியாயமான கோபத்தோடு ஓபிஎஸ்ஐ புறக்கணித்து விட்டு இதே KP முனுசாமியை வைத்து எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தான் அப்படிங்கிற அறிவிப்பை 7ஆம் தேதி வெளியிடலாம், ஆனால் பிரச்சனை அதோடு தீராது. அப்படி அறிவிப்பு வெளியிடலைன்னா எடப்பாடி பழனிசாமி என்ன செய்வார்னா, செய்யலாம்னா, வரப்போகிற சில வாரங்கள்ல, வரப்போற மாதங்கள்ல பொதுக்குழுவை கூட்ட ஏற்பாடு செய்து அந்த பொதுக்குழுவில் தனக்கு பெரும்பான்மையான ஆதரவு இருக்குங்கிற அந்த நிஜத்தை புரிந்து கொண்டு ஓபிஎஸ்ஐ ஒருங்கிணைப்பாளர் பதவியிலிருந்து நீக்க முயற்சிக்கலாம். இத நானே யூகிக்கிறேன், இல்ல அதான் நான் சொல்றேன், இந்த யூகத்தை நானே பேசுறேன், நானே யூகிக்கிறேன்னா ஓபிஎஸ் யூகிக்காம இருப்பாரா? சோ பொதுக்குழுவை கூட்ட ஒரு முயற்சி நடக்குதுன்னா அந்த பொதுக்குழுவை எடப்பாடியால் கூட்ட முடியாது, அதுக்கு ஓபிஎஸ்இன் சம்மதமும் வேணும், இரண்டு பேரும் கையெழுத்திட்டு அந்த அறிவிப்பை வெளியிட்டாதான் பொதுக்குழுவை கூட்ட முடியும். சோ தனக்கு எதிராக ஏதோ நடக்க போகுதுன்னு ஓபிஎஸ் வல் பண்ணினா அந்த பொதுக்குழுவை கூட்ட சம்மதிக்க மாட்டார். சோ வரப்போகிற 7ஆம் தேதி, அக்டோபர் 7ஆம் தேதி அவர்கள் முதலமைச்சரை வேட்பாளரை அறிவித்தாலும் அறிவிக்காமல் தள்ளி வைத்தாலும் அதிமுக பிரச்சனை இப்போதைக்கு ஓயாது. சார், இப்ப நீங்க ஓபிஎஸோட மூவ் பத்தி சொன்னீங்க, இபிஎஸ்ஸும் பாத்தீங்கன்னா இப்ப சமீபத்துல வந்து இந்த ஆலோசனைகள் கூட்டம் போட்டிருக்காங்க, முதலமைச்சர் தலைமையில ஆலோசனை கூட்டம் போட்டிருக்காங்க, எப்பயுமே துணை முதலமைச்சர் பங்கெடுப்பாங்க, ஆனா பங்கெடுக்கவே இல்லை அல்லது அழைப்பு கொடுக்கல அப்படிங்கிற ஒரு வாதம் முன்வைக்கப்பட்டுகிட்டு இருக்கு. உண்மையிலேயே இபிஎஸ் கான்சியஸா வந்து ஓபிஎஸ் புறந்தள்ளிக்கிட்டே இருக்கிறாரா, ஒதுக்கிக்கிட்டே இருக்கிறாரா? இது ஏதோ இன்னைக்குதான் நடந்த மாதிரி கேக்குறீங்க புதுசா? அவர் துணை முதலமைச்சராக ஆன நாளிலிருந்தே அவருக்குரிய மரியாதை தரப்படல, அந்த மரியாதை தரப்படலைன்னு ஓபிஎஸ் கவலைப்பட்டதா எனக்கு தெரியல. இன்னைக்கு ஓபிஎஸ் அவமானப்படுகிறார் என்றால் அதுக்கு 99% ஓபிஎஸ் தான் காரணம். தன்னுடைய உரிமைகளை விட்டு கொடுத்தது அவர்தான், தன்னை நம்பி வந்தவர்களை கைவிட்டதும் அவர்தான், தன்னை நம்பி வந்தவர்கள் தன்னிடம் வரும்போது இருந்த பதவிகளை கூட தக்க வைத்து காப்பாற்ற தவறு ஏதோ ஓபிஎஸ் தான். இன்னைக்கு அவர் அனுபவிக்கிற அத்தனை வேதனைகளுக்கும் சோதனைகளுக்கும் அவர்தான் காரணம். இல்ல, நீங்க செயற்குழு கூட்டத்திலேயே கூட நிறைய விஷயங்களை அவர் வந்து புறந்தள்ளனாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க, அந்த எல்லா விஷயமும் ஒரு பிளான்டு படி நடந்தது நினைக்கிறீங்களா? அதெல்லாம் வந்து இபிஎஸ்க்கான ஆதரவு வெளிப்படுத்துது நினைக்கிறீங்களா? ஏன்னா வெளியில இல்ல, அதான் இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து சொல்லிடுறேன். ஓபிஎஸ் தான் தன்னுடைய இந்த நிலைக்கு இந்த காரணம், அவரே தான் நான் சொன்னேன் இல்லையா, ஆட்சிக்கு எடப்பாடி கட்சிக்கு ஓபிஎஸ் அப்படிங்கறது தான் ஏற்பாடு. அதனாலதான் ஒருங்கிணைப்பாளர் ஒரு பதவியை கொண்டாந்தாங்க, ஒருங்கிணைப்பாளர்கள் அப்படின்னு பதவி அண்ணாதிமுக கிடையாது, இணை ஒருங்கிணைப்பாளர் தான் எடப்பாடி பழனிசாமி. கமிஷனர்னா ஒருத்தர் தான், ஒரு சிட்டிக்கு அடிஷனல் கமிஷனர், ஜாயிண்ட் கமிஷனர், 10 பேர் 20 பேர் கூட இருக்கலாம், டெப்டி கமிஷனர் வரைக்கும் கமிஷனர் ஒருத்தர் தான், ஒருங்கிணைப்பாளர் ஒருத்தர் தான், அதிமுக அந்த ஒரே ஒருவர் ஓபிஎஸ் தான், அவர் தான் தலைவர். இந்த உண்மை இருக்கிற போது ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே சில அமைச்சர்கள் திட்டமிட்டு இரட்டை தலைமை இரட்டை தலைமைங்கிற வார்த்தையை பயன்படுத்துவதை ஓபிஎஸ் அனுமதித்தது அவர் செய்த முதல் தவறு, அதற்கான பலனை தான் இன்னைக்கு அனுபவிக்கிறார். ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல கையெழுத்து போடுறது மட்டும்தான் 2 பேரும் சேர்ந்து முடிவெடுக்கிறதா முதல்ல ஒப்பந்தம்,
ஓகே அதை இரட்டை தலைமைங்கிற அந்த டெபினிஷனுக்குள்ள கொண்டு வர அனுமதித்தது ஓபிஎஸ். இது தவறு. இன்னைக்கு அவர் வேதனையை அனுபவிப்பதாக அவர் நினைத்தால் அந்த வேதனைக்கு ஓபிஎஸ் செய்த அந்த தவறு தான் காரணம். சார், இப்போ நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கணிச்சு பார்க்கும்போது ஓ பன்னீர்செல்வம் என்ன முடிவை எடுக்க போகிறார் நீங்க நினைக்கிறீங்க? உதாரணத்திற்கு என்ன ஒரு பேசுகிறோம் இருக்கு, இது போன்ற கட்சி சிக்கல் முத்தி போகும்போது கண்டிப்பா இந்த பஞ்சாயத்து வந்து பாஜக தான் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு சாராரும், இல்லங்க இந்த பஞ்சாயத்தை முடிக்க போறது மன்னார்குடி குழு தான் அப்படின்னு ஒரு ஒரு சாராரும் சொல்றாங்க. உங்கள் பார்வை என்ன? இல்ல, இப்ப நம்ம அண்ணாதிமுக விவகாரத்தை பத்தி மட்டும் பேசிட்டு இருக்கிறோம். சுமார் 10 நாட்களுக்கு முன்பாக தினகரன் டெல்லி போன சப்ஜெக்ட் ஒன்று இருக்கு பாத்தீங்களா, அவர் யார் அனுப்பிச்சு போனார் எனக்கு தெரிஞ்சு, அவர் யாரை சந்திச்சாருங்கிறது வேணா அதிகாரப்பூர்வமா எனக்கு தெரியாம இருக்கலாம், ஆனால் அந்த சந்திப்புக்கான ஏற்பாடுகளை செய்தது பிஜேபி தான். ஒரு தனி விமானத்தை அனுப்பி ஏற்பாடு செய்தது பிஜேபி தான் சொல்ல வரீங்க? நிச்சயமா சார், எந்த தினகரன் அவங்க வழக்கு போட்டு தினகரன் பார்வையில் பொய் வழக்கு போட்டு திகார்ல கொண்டு போய் அடைத்தார்களோ அதே தினகரனை தனி விமானத்தை அனுப்பி வைத்து அழைத்து பேச்சு நடத்துறாருன்னா இதுதான் காட்சி மாற்றம், இதுதான் அரசியல் மாற்றம். அவர்கள் என்ன பேசினாங்க உள்ளறைக்குள்ள, யார் யாரை போய் பார்த்தாரு நமக்கு தெரியாது, ஆனால் ஏதோ அரசியல் சந்திப்புகள் நடந்திருக்கிறாதான் எனக்கு தகவல் இருக்கு. அவர் போயிட்டு வந்த அடுத்த 2-3 நாட்கள்ல அமைச்சர்கள் 2 பேர் தங்கமணி வேலுமணி போனார்களே அடுத்த சில நாட்கள்ல, அதுவும் தெரியாம போனாங்களே. டெல்லிக்கு போறது எதுக்கு தெரியாம போறீங்க? வேஷ்டி சட்டையில போற அமைச்சர்கள் ஏதாவது பேண்ட் சட்டையில போனீங்க? ஏன்னா தினகரனுடைய பயணத்தின் தொடர்ச்சியா அந்த பயணம் இருக்குன்னு வெளியே தெரிஞ்சிடக்கூடாதுன்னு அவங்க அவ்வளவு கவனமா இருக்கிறாங்க. சோ இந்த கான்டெக்ட்ல எடுத்து பார்த்தா இந்த அதிமுக விவகாரத்தில் பிஜேபியுடைய தாக்கம் மிகப்பெரிய அளவுல இருக்குன்றதான் என்னுடைய எதிர்பார்ப்பு. அது முதலமைச்சர் வேட்பாளர்ல எதிரொலிக்கும். ஓபிஎஸ் தன்னுடைய அந்த நிலைப்பாட்டிலிருந்து அவ்வளவு சுலபத்தில் தன்னை மாற்றிக்கொள்ள மாட்டார். அவர் இழப்பதற்கு எதுவும் அல்ல, ஆனால் எடப்பாடி இழப்பதற்கு நிறைய இருக்கு. அவர் ஒருத்தர் ராஜினாமா பண்றாருன்னா அதை ஒரு எம்எல்ஏ ராஜினாமா பண்ணா நீங்க நினைச்சிடாதீங்க. இந்த எடப்பாடி மீது, இந்த அரசின் மீது, அல்லது வேறு ஏதோ சில எதிர்பார்ப்புகளின் காரணமாக பல்வேறு கோபங்களிலும் ஆதங்கங்களிலும் இருக்கிற மற்ற எம்எல்ஏக்கள் மனிதர்கள் தாக்கத்தை ஏற்படுத்தினால் இந்த ஆட்சி கவிழும். இப்போ நான் சில மாசங்களுக்கு முன்னாடி ஒரு விவாதத்தில் இதே மாதிரி சொன்னேன், பிஜேபிக்கு இங்கே தாங்கள் ஒரு மறைமுகமாக ஒரு ஆட்சியை நடத்தணும்னு ஒரு ஆசை இருக்கு. சோ ஆட்சி கவிழும் சூழல் வந்தால் முதல்ல மாதிரி ஓடோடி வந்து காப்பாற்ற மாட்டாங்க, கவிழ்றத வேடிக்கை பார்ப்பாங்க. கவர்னர் ஆட்சி அமல்படுத்திட்டு அதன் மூலமாக மறைமுகமாக பிஜேபி ஆட்சியை குறைந்தது 9 மாதங்களுக்காவது நடத்துவாங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். அப்படி ஒரு சூழல் அமைந்தால் அதற்கு காரணம் இவர்கள் இருவரும் போட்ட சண்டை தான் முதல் காரணம். இல்ல, இப்போ கவர்னர் ஆட்சி அமையும் அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு முன் வச்சிருக்கிறீங்க. அப்படி கவர்னர் ஆட்சி அமையும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா அதற்கு இப்ப எதிர்கட்சியா இருக்கக்கூடிய திமுகவோ அல்லது இப்ப ஆளுங்கட்சியா ஒரு எடப்பாடி பழனிசாமியோ என்ன செய்வா, அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? அவங்களுக்கு காதலுக்கு எட்டியிருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? அல்லது அவங்க அசம்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்களா? தெரிஞ்சு என்ன பண்ண போறாங்க, என்ன பண்ண முடியும் சொல்லுங்க சார். இந்த ஆட்சி கவிழுது, அரசியல் சட்ட ரீதியா ஒரு ஆட்சி கவிழ்ந்தால் கவர்னர் தான் காபந்த அரசு வழி நடத்துவார். சொல்லுங்க, ஒருத்தர் ராஜினாமா பண்ணாருன்னா தேர்தல் நெருங்குகிற போது ராஜினாமா பண்ணின பிறகு கூட காபந்து முதலமைச்சரா நீங்களே நீடிங்கன்னு சொல்றது தனி கதை. ஆனால் ஒரு ஆட்சி கவிழுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா அது கவர்னருடைய கைக்கு தான் அந்த ஆட்சி நிர்வாகம் போகும். இப்படி போகுங்கிறது அரசியல் ரீதியான உண்மை. எடப்பாடி பழனிசாமி அரசியல் தெரியாத வரல, ஸ்டாலின் கீழ என்ன ரோல் இருக்கு நடக்கிறத வேடிக்கை பார்ப்பார் அவ்வளவுதான். கவர்னர் ஆட்சி அமைதுன்னா மே மாசம் தேர்தல் நடத்தாமல் கவர்னர் ஆட்சியை நீட்டிச்சாதான் ஸ்டாலின் குரல் கொடுப்பார், எல்லாரும் குரல் கொடுப்பாங்க, இது ஜனநாயகத்தின் குரல் வழியை நெரிக்கிற வேலை. ஆனால் வருகிற மே மாசம் வரைக்கும், ஏப்ரல் மாசம் வரைக்கும் கவர்னர் ஆட்சி நடத்துறத யாருமே கேள்வி கேட்க முடியாது. ஆட்சி அவர்கள் திட்டமிட்டு கலைக்காமல் தானாக கவிழ்ந்தால் கவிழ்ந்த பிறகு கவர்னர் ஆட்சி நடப்பது யாரும் கேள்வி கேட்க முடியாது. அது அரசியல் சட்ட ரீதியான ஒரு நடைமுறை தான். ஸ்டாலின் அதை வேடிக்கை பார்த்தது வேறு வழி இல்லை. அதிமுக சார்பாக யார் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கறதா தொடர்ந்து சர்ச்சையா இருந்துகிட்டு இருக்கு. சிட்டிங் சிஎம் யாருன்னு பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். இப்ப அவரே கூட உடன்பட்டு ஓபிஎஸ் அறிவிச்சாலோ அல்லது கட்சி தலைவர்கள் அறிவிச்சாலோ அதை எப்படி மற்ற நிர்வாகிகள் எடுக்கும் நடப்பாங்க, இந்த நடைமுறை கூட தெரியாதா? இல்லதான், இது அவ்வளவு சுலபம் இல்லைன்னு பிரச்சனை இப்போதைக்கு தீரான்னு சொன்னது காரணம் அதுதான். 7ஆம் தேதி எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரி எடப்பாடி பழனிசாமி பத்திரிகையாளர்களை சந்திச்சு நான் என்னுடைய மனசை மாத்திக்கிட்டேன், அண்ணா ஓபிஎஸ் சொல்ற கருத்துல நியாயம் இருக்கு, வரப்போகிற தேர்தலில் அவர்தான் அதிமுகவின் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு அறிவித்தால் அதுக்கு அடுத்த நாள்ல 8ஆம் தேதியிலிருந்து அப்படியே படாத பாடுபட்டு உழைக்க ஆரம்பிச்சிருவாரா ஓபிஎஸ் முதல்வராக்குறதுக்கு? எடப்பாடி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பிராக்டிக்கலா சாத்தியமா? இவ்வளவு கசப்பான வார்த்தைகளை, நெருப்பு கலந்த வார்த்தைகளை, வெறுப்பு வார்த்தைகளை செயற்குழுவில் பரஸ்பரம் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து பரிமாறிக்கொண்ட பிறகு இவ்வளவு பெரிய தியாகத்தை செய்ய எடப்பாடி முன் வருவாரா? அப்படியே முன் வந்தாலும் அதை நம்ப தயாரா இல்லைன்னு அதனாலதான் முதல்வரியே சொன்னேன், ஒருவரை ஒருவர் ஏமாற்ற முயற்சிக்கிறார்கள் அல்லது 2 பேரும் சேர்ந்து தொண்டர்களை மக்களை ஏமாற்ற முயற்சிக்கிறார்கள் தான் நான் எடுத்துக்கொள்ளேன். அவரை ஓபிஎஸ் முதலமைச்சராக அறிவித்துட்டு அதற்காக தூங்காமல் கண் துஞ்சாமல் உழைப்பதற்கு எடப்பாடி தயாராக இருக்க மாட்டார். இவ்வளவு கோபத்தை மனசுல வச்சுட்டு எடப்பாடி முதலமைச்சர் வேட்பாளர் என்று அறிவித்தாலும் ஓபிஎஸ் தன்னுடைய உழைப்பை முழுமையாக கொடுக்க சம்மதிக்க மாட்டார்.
அதனாலதான் அதிமுக தொண்டர்கள் மத்தியில் இப்ப தங்களுக்கான ஆளுமை தேடல் இப்ப மீண்டும் பிரதான ஒரு உருவம் பெறுது. அந்த கேள்வி, அந்த தேடல், இந்த இரண்டு பேரை கட்டி மேய்க்கிறதுக்கு ஒருத்தர் வேணும் இல்லாம போயிட்டாங்களேங்கிற போதுதான் சசிகலா வந்து தினகரனும் நினைவுக்கு வருவாங்க. அது எவ்வளவு தூரம் சாத்தியம், தினகரனை அழைத்து டெல்லியில என்ன பேசினார்கள் அப்படிங்கறதெல்லாம் வச்சுதான் அது சாத்தியமா, எவ்வளவு தூரத்துல சாத்தியம், எவ்வளவு விரைவா அது நடக்கும், எப்படி நடக்கும் அப்படிங்கலாம் பொறுத்திருந்து பாக்கணும். இறுதியா ஒரு கேள்வி, இது ஒரு அசம்ஷன் அடிப்படையிலான கேள்விதான் நம்புறேன். திரும்ப சசிகலா அவர்கள் வெளியில வந்தாங்க அப்படின்னா இந்த இருவரையுமே வந்து கட்சியினுடைய பதவியிலிருந்து நீக்கிவிட்டு திரு செங்கோட்டையன் அவர்களுக்கு முக்கியமான பதவிகளை கொடுக்க இருப்பதாக ஒரு சில செய்திகள் கசிந்தது, இதோட உண்மை தன்மை என்ன சார்? இல்ல யூகங்கள், இதெல்லாம் யூகத்துல 1000 சொல்லலாம், ஆனா இரண்டு பேரையும் கட்சி பதவியிலிருந்து நீக்கணும்னு அவசியம் இல்லை, அது அவர்களாவே ஒண்ணு ஒதுக்கிக்குவாங்க. அதான் மொடாலிட்டின்னு நம்ம சொல்லுவோம், உட்கார்ந்து பேசுற போதுதான் என்ன மாதிரி சமாதானத்துக்கு வர்றாங்கன்னு புரிஞ்சுக்க முடியும். செங்கோட்டையனை முழுமையாக அறிவிப்பதற்கு செங்கோட்டையன் அவ்வளவு துணிச்சலாக தன்னுடைய ஆளுமையை நிரூபிக்கல, அவர் தனக்கு கிடைத்த வாய்ப்புகளை பல நேரங்களில் தவற விட்டுட்டார். செங்கோட்டையன் மீது மிகுந்த மரியாதை உள்ளவன் தான், ஆனால் கடந்த 3 ஆண்டுகளாக அவர் பள்ளி கல்வித்துறையை நடத்துகிற விதம் அவர் மீதான மரியாதையை பொதுமக்கள் மத்தியில் இழக்க செய்துவிட்டது. ஒரு துறையவே இவ்வளவு குழப்பத்தோடு நடத்துகிறாரே அப்படிங்கிற கடும் உழைப்பாளி, மிக முதன்மையான விசுவாசி என்ற அதிமுகவின் அடிமட்ட தொண்டர்களை போற்றப்படுகிற செங்கோட்டையன் ஒரு துரதிருஷ்டவசமாக தன்னுடைய துறையை ஆளுமையோடு நிர்வகிக்க தவறிவிட்டார். சோ ஒரு துறையை நிர்வகிக்க தவறிவிட்ட செங்கோட்டையன் எப்படி முதலமைச்சர் வேட்பாளரை மக்கள் பார்ப்பாங்க சொல்லுங்க? அந்த தவறை சசிகலா செய்ய மாட்டார். செங்கோட்டையனே தனக்கான அந்த வாய்ப்பை தானே அடைத்துக் கொண்டான்னு தான் நான் சொல்லுவேன். 2021ல் அதிமுக முதலமைச்சர் வேட்பாளராக யார் இருப்பாங்கன்னு நீங்க கணிக்கிறீங்க சார்? இல்ல, இப்போ எங்க இருந்தோ சந்திரமண்டலத்திலிருந்து வரப்போறது இல்ல. சசிகலா அதிமுகவில் ஆளுமையாகவே வந்தால் கூட தேர்தல் அரசியல் அவருக்கு சாத்தியம் அல்ல. இப்போது இருக்கிற சட்ட விதிமுறைகள் படி ஒரு 6 ஆண்டுக்கு வந்து தேர்தலில் போட்டியிட முடியாது. சோ எடப்பாடி, ஓபிஎஸ், தினகரன் இப்படின்னு ஒரு 3 பேர்ல வந்து நிக்கலாது. வேற யாரையுமே தொண்டர்கள் ஏற்றுக்க மாட்டாங்க, பரிசீலிக்க கூட மாட்டாங்க. ரொம்ப மகிழ்ச்சி சார், எங்களுடைய அழைப்பினை ஏற்று இணையத்தின் வாயிலாக வந்து உங்களுடைய கருத்தினையும் வருகையும் முக்கியமான ஒரு சிக்கல் மீது பதிவு செய்ததற்கு மிக்க நன்றி. நன்றி நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு குடி பறக்கத்து நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு ஆளுமையோடு வேறொரு தலைப்பில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள், இது உங்கள் ஆதன் தமிழ்.